சிஎம் பார்க்க போறார் நந்தினி. டேய் சும்மா இருடா. ஆளுநரை பார்க்க போகிறார் நந்தினி. டேய் சும்மா இருடா. வைரமுத்து வருகிறார் நந்தினியை பார்க்க. டேய் சும்மா இருடா. அடுத்ததாக ஐடா சபை போகிறார் நந்தினி. சும்மா இருன்றல்ல நண்பா, சலிப்பா இருக்குது நண்பா, வெறுப்பா இருக்குது நண்பா, ஆரம்பத்தில் சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்துச்சு நண்பா. போக 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 நாலு நாள் ஊற வச்ச சாம்பார் மாதிரி ஆயிடுச்சு தலைவா இந்த கண்டன்ட். முடியலை, அந்த பிள்ளையும் வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆகும். உண்மையில ரிசல்ட் வந்ததுலேருந்து அந்த புள்ள வந்து ஒரு நாடோடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாலாளுக்கு அங்கிட்ட அழைக்கிறாங்க, இங்கிட்ட அழைக்கிறாங்க, எந்நேரமும் வந்து கேமரா முன்னாடி. இதுக்கு முன்னாடி வந்து புக்கும் பேனாவுமா இருந்த புள்ள இப்போ கேமராவும் மைக்குமாவே நின்றுகிட்டு இருக்கு. அந்த பிள்ளைய வீட்டுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அந்த பிள்ளைய இது வரைக்கும் யோசிக்கவே விடல. ஆளாளுக்கு அங்கிட்டு கூப்பிடுறாங்க, இங்கிட்டு கூப்பிடுறாங்க, இன்னும் போற போக பார்த்து அனையம் ஐநாவிலேருந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டு வாங்க போல. அது வரைக்கும் அந்த அவங்க கூப்பிடலனாலும் இவங்க ஓட விட்டு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பிள்ளைய வந்து எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் போதும், நீங்கள் மட்டும்தான் எடுத்து எதாவது ஒத்துக்கிறோம் போங்க, அதுக்காக இதையாவா தூக்கி திரிவாங்க எந்நேரமும் இதுவும். ஆக்சுவலி அந்த பிள்ளை மேலே தப்பே கிடையாது தெரியுமா, ஏன்னா அந்த பிள்ளை எங்கேயுமே விருப்பப்பட்டு நான் இங்கே போகணும்னு அங்கே போகணும்னு அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க அப்படின்னு அந்த பிள்ளை கூப்பிடவே இல்லை. அந்த புள்ள பாட்டுக்கு அமைதியாக அது வேறையை பார்த்தா இருக்கு, நீ வாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்றப்ப இந்த புள்ள என்ன பண்ணும். இப்போ முதல்வர் கூப்பிட்றாரு, இவர் இந்த சின்ன முதல்வர் கூப்பிட்றாரு, அதுக்கப்புறம் ஆளுநர் கூப்பிட்றாரு, வைரமுத்து கூப்பிட்றாரு, இன்னும் ஆள் ஆளுக்கு இன்னும் எத்தனையோ பேரை பிஜே ரசிகர் மன்றத்தில் வந்து கூப்பிட்றாங்க. எல்லாரும் வர்றப்ப முடியாதுன்னு சொல்லி வச்சுன்னு வைங்களேன், அது ஒரு நியூஸ் ஆகும். பாருங்கள் இந்த புள்ள மார்க் எடுத்த திமுறில் பேசுது. இந்த பிள்ளையெல்லாம் வந்து நீங்கள் நல்ல பிள்ளை நினச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஆங்காரம் முடித்த புள்ளை தெரியுமா இது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்து நெஞ்சலத்தை இருக்கிற புள்ளை தெரியுமா இது அப்படின்னு வந்து அந்த பிள்ளையை பற்றி தப்பாக பேசுவாங்க. இப்போ இந்த இதில் 600 அப்படின்னு அந்த மார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, அந்த குரூப்பை விட்டாங்க. பயோமேக்ஸில் 595 மேலே எடுத்த பிள்ளையெல்லாம் நிறைய இருக்குது, 595. அந்த பிள்ளையெல்லாம் இவங்க ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஆளாளுக்கு கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாங்க எல்லாம் செய்கிறாங்க, இப்போ இந்த பிள்ளைக்கு வச்சு கொடுக்குறதுனால, அதாவது இந்த பிள்ளைய வச்சு இவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே இவங்க வந்து அந்த பிள்ளைய பாராட்டணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. உண்மையிலே உங்களுக்கு அந்த பிள்ளைய பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து கூப்பிட்டு நல்லா பாராட்டுங்க. இவ்வளவு ஏன் உங்கள் சொத்தில் ஒரு பங்கு எழுதி கூட வைங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உண்மையிலே பாசம் இருந்துச்சுன்னா, உண்மையிலே அந்த பிள்ளைய பாராட்டணும்னு தோணுச்சுன்னா நல்லா கூப்பிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சுக்கலாம். அந்த பிள்ளை உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மீடியாவுக்கு சொல்லி அனுப்பிச்சுறாங்க, சோத்தை போட்டு வீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. இவ்வளோ வந்ததுக்கப்புறம் நல்லா ஆரம்பரை உட்காந்து மைக்குக்கு முன்னாடி இருமா, ஏமா அவசரப்படுற சார், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுக்காக கூப்பிட்டோம், வெளியில் இருக்கு இத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த பிள்ளை கவிதை வேற நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும் அந்த கவிதை எப்படி வெளியில் வந்திருக்குன்ட்டு. இப்போ உங்களோட பாப்புலாரிட்டிக்காக உங்களோட ஃபேஸுக்கு வேல்யூக்காக நீங்கள் யாரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளோ தூரம் யாராச்சும் ஒருத்தர் யாராச்சும் ஒரு ஆள் இந்த புள்ள என்ன பண்ணணும்னு நினைக்கிதோ அதுக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்க முடியுமா, சொல்லுவீங்களா? ஆள் ஆளுக்கு இதை வச்சு அரசியல் தான் பண்ணித்தீங்க. அதாவது இப்போ இதனால அந்த புள்ள பாவம் திண்டாடிக்கிட்டு கிடக்கு. உண்மையிலே அந்த பிள்ளையால் முடியாதுன்னு சொல்லவும் முடியலை, வேற வழி இல்லாமல் போயிட்டு அவங்க சொல்கிறத சொல்லாமலும் இருக்க முடியலை. இப்படி தான் ஊர், இப்படி தான் எல்லாமே நடக்குது. தெரியாது அந்த புள்ள அந்த லாட்ரி டிக்கெட்டில் திடீர்னு பணம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒருத்தனுக்கு மொப்பாங்க எல்லாம் கடந்து அந்த மாதிரி மொச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். இப்போ இதனால் பல பேர் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்கான், நினச்சி நினச்சி அடிக்கிறான் சில வீட்டில எல்லாம். பார்க்க பார்க்க இன்ஸ்டா போஸ்ட்டை பார்க்க பார்க்க பிபி ஏறுதான் இந்த தடவை ராவா அப்படின்ற அளவுக்கு நேராக வீட்டுக்கு போய் நீ தான் இருக்கியே எதுக்கு இருக்கிற, உனையை பெற்று வளர்த்து உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு ஃபீஸு கட்டி உன்னை படிக்க அனுப்பிச்சா அந்த பிள்ளைய பாரு பொம்பளை பிள்ளை எப்படி போயிட்டுருக்கு, நீ எல்லாம் இன்னமும் உசுரோடு தானே இருக்கிற, நான் நல்லா தின்னு தின்னு இப்படியே தான் போகுது பல வீட்டை பார்த்து பார்த்து வெறுப்பாறாங்க, நிப்பாட்டுங்கடா பிள்ளைகளை அடிச்சே கொண்டு போகிறாயடா, திட்டியே சாவடிச்சிட போகிறாயடா. நம்மளை மாதிரி ஆளுகளாக இருந்தால் பரவாயில்ல, ரோசை மேலே ஏறாது, சில பிள்ளைகளுக்கு பட்டுன்னு ஏறி போயிடும். உங்களால் பல பேர் வீட்டில் இருக்க முடியாமல் தெரியுறாங்க, எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க, எல்லோரும் முடிக்கிறதுக்கு முன்னாடி வெளில எழுந்திரிச்சு ஓடிடுறாங்க.
கொஞ்ச நேரம் உங்கள் ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை ஏதாச்சும் இருந்தால் உருப்படியான வேலையாக இருந்தால் ஏதாச்சும் பாருங்கள். அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் எடுத்ததில் மனப்பூர்வமாக சந்தோஷம். எல்லாருமே தூக்கி வளர்க்குறோம், தூக்கி வளர்க்கணும்னு நினைக்கிற அந்த பிள்ளைய, தூக்கி கொண்டாடணும்னு நினைக்கிற அந்த பிள்ளைய, அந்த பிள்ளைய ரோட்டில் பார்த்தா கண்டிப்பாக யாராச்சும் அடையாளம் கண்டுக்கிட்டாங்கன்னா அவசியம் கண்டிப்பாக அந்த பிள்ளைய பாராட்டாமல் போகவே மாட்டோம். வேணும்னு ஒன்று பண்ணுறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து எல்லா கோயிலும் அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பேரில் அர்ச்சனைக்கு கூட பண்ணுவோம். இதோட ஆனால் விட்டுருங்க.